community tab la WhatsApp group aarambikkalama appdin ketirundhen nareya per vandu aarambikkalam appdin positive ah solirundinga but nareya per keela suggest pannirundinga WhatsApp group la verum 250 per mattum add panna mudiyum but Telegram use panninga ungalaala unlimited ah 10000 ku mela unlimited ah nammala add panna mudiyum solirundinga romba useful ah irundhathu naanum nareya try panna WhatsApp hike nareya app try panna but Telegram ungave nalla irukku adhilum channel la or option irukku so naan mattum dhaan post panna mudiyum neenga ellarum adha join pannikittinga appadina ungalku further update kudukka mudiyum or udharanathukku vandu YouTube la enala vandu or content dhaan post panna mudiyum illaya but நீங்க அந்த டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன வீடியோ போட போறேன் அப்படிங்கிற டைட்டில் சொல்றதா இருக்கட்டும் பிஹைண்ட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கட்டும் ஸோ என்னால் முடிஞ்ச ரெண்டு மூணு இன்ஃபர்மேஷன்ஸ் வேற ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது கொடுக்க முடிஞ்சா என்னால் கண்டிப்பாக டெலிகிராமில் ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த குரூப் இது ஒரு ரீசன் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேரபிளாக இருக்கும் இப்போ யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூடியூப்ல நீங்கள் கீழே ஷேர் கொடுத்து அது வேற ஒரு அப்ளிகேஷனுக்கு போகிறதுக்கு பதிலாக டெலிகிராமில் நம்ம ஒரு குரூப்பாக இருந்தோம்னா நம்மளோட வீடியோ மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது அடிஷனல் டீடைல் நான் எது ஷேர் பண்ணாலும் அந்த ஷேரபிள் கண்டென்ட் ஈஸியாக உங்களால் டெலிகிராம் மூலமாக ஷேர் பண்ண முடியும் என்னால் டெலிகிராமுக்கு நான் ஏதோ மார்க்கெட்டிங் பண்ணுறேன் நினைக்காதீங்க நானும் புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கு ஸோ நீங்களும் டெலிகிராமில் மிஸ்டர் ஜிகே சேனலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் போய் மிஸ்டர் ஜிகேன்னு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்க ஒன்று என்னோட யூசர் நேம் இன்னொன்று வந்து நம்ம சேனல் நம்ம சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க யூசர் நேமில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணணும்னா அதில் பிங்க் பண்ணி என்கிட்ட சேட் பண்ணலாம் சரி இன்னைய வீடியோக்கு வருவோம் இன்னைய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச முக்கியமான ஃபேக்ட்ஸ் ரொம்ப விசித்திரமாக இருந்தது அமேசிங்காக இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன் இன்றைக்கி ஒரு 10-12 ஃபேக்ட்ஸ் கிட்ட வந்துச்சு சரி நம்ம ஏன் அது ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ ஆச்சரியப்படுத்தக்கூடிய நிறைய வித்தியாசமான ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பூனை மேலேருந்து கீழே விட்டோம்னா அது எப்படி கரெக்டாக கீழே லேண்ட் ஆகுது அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரியும் வெட்டுக்கிளி பூச்சிக்கு ஏன் வயிற்றில் வந்து காது அப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும் இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சூரியன்லேருந்து வர ஒளி பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் பூமிக்கு எடுத்துக்குது ஸோ சூரியனுக்குள்ளே இருந்து மையப்பகுதியிலிருந்து மேலே வர்றதுக்கு 40,000 வருடங்கள் எடுத்துக்குது ஹவாய் தீவுகள் ஏன் தொடர்ந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் உங்களை இன்றைக்கி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் வணக்கம் நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே சின்ன வயசில் நான் நிறைய பூனை கூட விளையாடியிருக்கேன் ஸோ பூனையை நீங்கள் கண்டிப்பாக குட்டியாக இருக்கும்போது கையில் வச்சிருந்தீங்கன்னா அதை தூக்கி போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை வரும் நீங்கள் எப்படி தூக்கி போட்டாலும் கீழே அழகாக அது லேண்ட் ஆகும் இது கண்டிப்பாக பூனை வளர்க்குற எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிசிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனைக்கு ஒரு தன்மை இருக்குது அதோட உடலை இரண்டாக பிரிச்சுக்க முடியும் முதல் பாதி இருக்கிறத வந்து பாசிட்டிவ் ரொட்டேஷன் ஆகும் ரெண்டாவது பாதியில் இருக்கிறது நெகட்டிவ் ரொட்டேஷன் மூலமாகவும் அதால் ஹேண்டில் பண்ண முடியும் அதனால தான் பூனையை எடுத்து எவ்வளோ தூரம் நீங்கள் தூக்கி போட்டாலும் முதல் பாடியோட முதல் பகுதி அதை ரொட்டேட் பண்ணி முதல்ல பாசிட்டிவாக ரெண்டு காலையும் கீழே முதல்ல வச்சிடும் அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற உடம்பை வந்து ரொட்டேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி லேண்ட் ஆகும் ஸோ பூனை அழகாக சேஃபாக லேண்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன அறிவியல் விளக்கம் இருக்குது அதோடைய உடல் இரண்டு பகுதிகளாக வேலை செய்யும் அப்படிங்கிறது 7-fold அப்படிங்கிற கான்செப்டை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பேப்பரை ஈக்குவலாக நீங்கள் மடிக்கும் பொழுது 7 மடிப்புகளுக்கு மேலே உங்களால் மடிக்க முடியாது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது ஒரு A4 ஷீட்டாக இருக்கலாம் A3யாக இருக்கலாம் இல்லை வந்து உங்கள் ரூமோடைய சைஸ் அளவு உள்ள பேப்பராக கூட இருக்கலாம் அது நீங்கள் சரிசமமாக மடிக்கும் பொழுது மேலே மேலே 7 மடிப்புகள் தான் மடிக்க முடியும் அதுக்கு மேலே 8வது மடிப்பு அப்படிங்கிறது பாசிபிள் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஃப்ளாட்டான ஒரு பொருளாக இருந்தாலும் அதோடைய மடிப்பு அதற்கு மேலுங்க வந்து அதோடைய பிணைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பிணைப்பு வந்து ஒத்து வராது அப்படிங்கிறதால இயற்பியல் பூர்வமாக அது ஒன்றும் உறைஞ்சிரும் இல்லாட்டி டெஸ்ட்ரா ஆகிடும் இல்லை மடிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்கும் இதை நிறைய பேர் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க ஹைட்ராலிக் மிஷின்ஸ்லாம் வச்சு பேப்பர் மடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்கள் கூட இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் 7-fold ஆர் பேப்பர் ஃபோல்டு ட்ரையிங் வித் ஹைட்ராலிக் மிஷின் இப்படிலாம் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய கிடைக்கும் ஹவாய் தீவுகள் வந்து அலாஸ்காவை நோக்கி மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட 7.5 சென்டிமீட்டர் இப்போ மூவ் ஆயிருக்கு இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மூவ் ஆகல பொறுமையாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஹவாய் தீவுக்கு அடியில் இருக்கிற அந்த பிளேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா 2 பிளேட்டுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிளேட் வந்து மூவ்மெண்ட்டாக இருக்கட்டும் அது என்ன நடக்குதுன்னா அந்த தீவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச் பை இன்ச்சாக நகர்த்துது அது எந்த வேகத்தில் நகர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நகம் வளருது இல்லையா அந்த வேகத்துக்கு நகர்த்துது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட நெயில் எந்த அளவுக்கு நகம் வளருதோ அதே அளவுக்கு வந்து அந்த தீவு வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விஞ்ஞானத்தில் டைரெக்டாக யூஸ் பண்ணுற கேமராவை விட தர்மல் கேமராவை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இருட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஃப்ராரெட் கேமரா யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தர்மல் கேமரா அப்படிங்கிறது வெப்பநிலையை வச்சு வெப்பநிலையில் என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கிற கேமரா தான் தெர்மல் கேமரா இதில் என்னன்னா போலார் கரடிகளை தெர்மல் கேமராவால் கூட நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் போலார் கரடிகள் வந்து தெர்மல் கேமராவில் வந்து தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மல் கேமராங்கிறது வெப்பத்தை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் எந்த இடத்துல வெப்பம் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கும் ஏதாவது ஒரு பொருள் நகருச்சுன்னா அந்த வெப்பம் அப்படியே அந்த நகரும் போது அது கேப்சர் ஆகும் போலார் கரடிகளில் ஏன் அது கேப்சர் ஆகிறது
இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வாழ்வதற்கே சாத்தியமில்லாத இடத்துல வாழும்போது அதற்கே வந்து சர்வைல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லக்கூடிய சில சக்திகள் அதுக்கு இருக்கும் இல்லையா. அதுபோல் அதோடைய உடல் மாற்றத்தில் ஏற்பட்ட அதோடைய மேல் ஃபர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரோமங்கள்னு சொல்லலாம், அதோடைய மேல் தசைகள்னு சொல்லலாம், அது பார்த்தீங்கன்னா உடலில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச வெப்பத்தையும் வெளில போகாமல் அதோடைய பாடி கிரியேட் பண்ணுற எனர்ஜிலேருந்து வர்ற வெப்பத்தை வெளியில் விடாத அளவுக்கு மேலே இருக்கிற தோல் அந்த ஃபர் அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ப்ரொடெக்ட் பண்ணும்போது வெப்பம் கொஞ்சம் கூட வெளில போகிறதில்ல. ஸோ வெப்பம் அதில் வெளியில் வந்தால் தானே நம்மளை தெர்மல் கேமராவில் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். அந்த கொஞ்சம் கூட வெப்பம் வெளியே வராத அளவுக்கு அதோடைய உடல் தோல் வந்து அமைப்பு பெற்றிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நம்ம சூரிய குடும்பத்தை மேலிருந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸில் வந்து எல்லா கிரகங்களும் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கும். ஆனால் வீனஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அதற்கு ஆப்போசிட் சைடில் சுற்றும். இதற்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா வீனஸ் மீது எப்பொழுதோ ஏற்பட்ட ஏதோ ஒரு விண்கல்லுடைய தாக்கம் தான் அதோடைய ரொட்டேஷனுடைய பாத்தையே மாற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் கெமிஸ்ட்ரி பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில். கெமிஸ்ட்ரி பற்றி சொல்கிறதுக்கு நிறைய ஃபேக்ட்ஸ் இருக்குது, பட் அதுக்கு பெரிய வீடியோ தேவைப்படும். இப்போ ஷார்ட்டாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன். பீரியாடிக் டேபிளில் எல்லா அதாவது தனிமங்களின் அட்டவணைன்னு சொல்லுவாங்க, அந்த வட்டனையை வந்து இங்கிலீஷில் மென்ஷன் பண்ணுவாங்க லெட்டரால். அதில் இல்லாத ஒரே ஒரு எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே அப்படிங்கிறது தான். நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தில் பொட்டாசியம் இருக்கிறதால ரேடியோ ஆக்டிவுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் மனிதனோட உயிருக்கு எந்த அளவு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்வதற்கு அளவு கூட உண்டு. ஆனால் பனானா சாப்பிட்றதால அதாவது வாழைப்பழம் சாப்பிட்றதால நமக்கு எந்த அளவு ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த கதிரியக்கம் உங்களை பாதிப்புக்கு உண்டாக்கணும் அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1 கோடி வாழைப்பழம் சாப்பிடணும். மேமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலூட்டிகள்லேயே ரக்கை இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வவால் தான். இதுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே பாலூட்டிகள்லேயே ரக்கை இருந்து உண்மையாக பறக்கக்கூடிய ஒரு விலங்கினம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு சில கேட்டகரிலாம் சொல்கிறாங்க, அதாவது மரம் விட்டு மரம் தாவக்கூடிய அணில் ஒன்று சொல்லலாம். அணிலுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே சதை வந்து சைடில் 2 தசைகளை விரித்து வந்து ஒரு மாதிரி கிளைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைடிங் ஸ்குரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிளைட் பண்ணுற தன்மை உண்டு. அது உண்மையான பறப்பதற்கு கிடையாது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணும்போது கைண்ட் ஆஃப் கிளைடிங் தான் அது, அது பறப்பது கிடையாது. பாலூட்டிகள்லேயே ரக்கை இருக்கிறது வவாலுக்கு மட்டும்தான். சூரியனுக்கு தொடர்ந்து எப்படி சக்தி வந்துகிட்டே இருக்கு, அந்த எரியாற்றல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே எவல்யூஷன் பார்ட் 2 பார்த்துருக்குறோம். ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெக்கானிசம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சூரியனுடைய முழு பந்தோடைய மையப்பகுதியில் இருக்கிற ஒரு ஃபோட்டான் வந்து நகர்ந்து மேலே இருக்கிற சூரியனோட சர்ஃபேஸ்க்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனுடைய மிகப்பெரிய ஈர்ப்பு விசை தான் அதோடைய ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சக்திக்கான ஊற்று அப்படின்னு சொல்லலாம். அந்த ஈர்ப்பு விசையிலிருந்து விலகி ஒரு ஃபோட்டான் வெளியில் வரணும் அப்படின்னா அதற்கு கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகள் ஆகுது. அந்த ஃபோட்டான் தான் முற்றிலுமாக மேலே சர்ஃபேஸ் வந்ததுக்கப்புறம் அது ஒளியாக நம்ம பூமியை வந்து அடைவதற்கு வெறும் 8 நிமிஷம் தான் எடுத்துக்குது. வெட்டி கிளிகளுக்கு காது இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்குது, ஆனால் அதோடைய முகத்தோடைய சைடில் கிடையாது, அதோடைய வயிற்று பகுதியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது காதுன்னு முழுசாக சொல்ல முடியாது, கைண்ட் ஆஃப் ஏர் ட்ரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம காதுகளுக்கு உட்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன சவ்வுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரியான ஏர் ட்ரம் வந்து வெட்டி கிளிகளுக்கு வயிற்றில் இருக்குது. இது என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதிர்வலைகளை வைப்ரேட்டை வந்து உள்வாங்கக்கூடியது. வெட்டிக்குழுவையுடைய இந்த ஏர் ட்ரம் அது எப்படி பயன்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன் துணைக்கு பெண் துணைக்கு ஒரு ஆண் சிக்னல் அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய சத்தத்தை கொடுக்கும். அந்த சத்தத்தை உள்வாங்கும் போது அது பெரிய வெட்டிக்கிளியாக இருந்தால் பெரிய அதிர்வாக வரும், சின்ன வெட்டிக்கிளியாக இருந்தால் சிறிய அதிர்வாக வரும். இதை வைத்து வந்து தன்னுடைய துணை எது அப்படிங்கிறத சரியாக பெண் வந்து தெரிஞ்சுக்கும். இதை இன்னொரு அதாவது இந்த சத்தத்தை ஒரு ஆண் துணை ஏற்படுத்தும் போது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஆண் வெட்டிக்கிளி என்ன செய்யும்னா தன் எதிராளி பெரிய வெட்டிக்கிளியா சின்ன வெட்டிக்கிளியாங்கிறத அதை ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட சண்டைக்கு போகலாமா வேணாமாங்கிற முடிவை கூட இந்த வைப்ரேஷன் வச்சு ஏற்படுத்திக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரோட்டில் நிறைய பேர் எச்சு துப்புறதை பார்க்குறோம். நமக்கு சின்ன வயசில் எனக்கே நிறைய கேள்விகள் இருந்தது, எச்சு துப்புறாங்களே இது சரியா தவறா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது, ஏன் இது எச்சு துப்புறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். பிறகு நான் வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய படிக்கும்போது தான் தெரியுது சலைவா அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சல் வந்து மனிதனுக்கு மிக மிக முக்கியம் அப்படிங்கிறது. மனிதன் சாப்பிடும்போது அந்த சலைவா கலக்கலைன்னா அந்த உணவு செரிப்பதற்கு மிக மிக கடினம். 90% மேலே வந்து உணவு செரிப்பதற்கு அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அமிலம் கரைப்பதற்கு சலைவாவால் அது வந்து கலக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட்டாக பிரியாணியோ இல்லை உங்களுக்கு பிடித்த உணவோ சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய டேஸ்ட்டை நீங்கள் வெறும் நாக்கால் மட்டும் சுவைக்கல, எச்சலும் சேருவதால் தான் உங்களால் அதை உணர முடியுது. இதை வந்து ஒரு ஆய்வு மூலமாக கூட பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ட்ரையான டவல், நல்ல க்ளீனான டவல் எடுத்து நாக்கை சுத்தமாக தொடச்சிட்டு ஒரு சொட்டு கூட எச்சல் இல்லாமல் சாப்பிட பார்க்கும்போது அதோடைய சுவையே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை, அதுவும் முக்கியமாக ட்ரையான உணவுகளை சாப்பிட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட எச்சல் வராது, ஈரத்தன்மை இல்லாமல் சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது மனிதனால் அதோடைய டேஸ்ட்டை ஃபீல் பண்ணவே முடியலன்றாங்க. அப்போ சுவைக்கு எச்சல் அப்படிங்கிறது மிக முக்கியம்.
நீங்கள் சில யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, யானைக்கு வந்து பெயிண்ட் பண்ணி சொல்லி தர்றது, கணக்கு போட சொல்லி கொடுக்கறது, இது மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. சில விலங்குகளுக்கு வந்து இந்த மாதிரியான ஏதோ ஒன்று டீச் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். சமீபமாக ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பூச்சிகளுக்கு வந்து எண்பதற்கு, அதாவது 0 ஒன்று 2 3 4 வரை பூச்சிகளை எண்பதற்கு ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் சமீபமாக ஒரு தேனி வகை பார்த்தீங்கன்னா 0 வரைக்கும் எண்பதற்கு பயிற்சி பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசக் நியூட்டன் யார் அப்படின்னு கேட்டால் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லுவீங்க, ஆனால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை சயின்டிஸ்ட்னு யாருமே சொல்லலை. அவர் வந்து நேச்சுரல் ஃபிலாசபர்ஸ் அப்படின்னு தான் சொன்னாங்க, ஏன்னா அந்த காலத்தில் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையே பிரயோகத்தில் இல்லை. அருகி வரும் உயிரினங்கள் நிறையா இருக்கும்போது, அதாவது அந்த உயிரினங்கள்லாம் அழிந்துகிட்டே வருதுன்னு கேள்விப்படுறோம், அதுபோல் ஒரு உயிரினம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சி வகை. இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய பட்டாம்பூச்சியை தான் சொல்கிறாங்க. அதோடைய ஒரு ரக்கை மட்டும் பார்த்தீங்கன்னா 12 inch அளவு கொண்டது. அவ்வளோ பிரம்மாண்டமான பட்டாம்பூச்சி, இது அழிந்துகிட்டே வருதுன்றாங்க. 12 inch அப்படின்னும்போது ஆச்சரியமாக இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நேரில் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒட்டகச்சிவிங்க மரத்து மேலே இருக்கிற இலையை நாக்கு நீட்டி பறித்து சாப்பிட்றதை பார்த்துருப்பீங்க. அதோடைய நாக்கு நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒரு மாதிரியான டார்க் கலரில் இருக்கும், டார்க் கிரே இல்லை டார்க் ப்ளூ இல்லை ஒரு மாதிரியான கருநிறத்தில் தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரப்பி தான். நம்ம எப்படி அமெரிக்கர்கள் ஐரோப்பியர்கள்லேருந்து ஏஷியன் கண்ட்ரியை சேர்ந்த ஆசிய நாட்டை சேர்ந்த நாமளாக வந்து வித்தியாசமான கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நம் மேலே அதிகம் படுறதால மெலனின் அப்படிங்கிற சுரப்பி வந்து நம் தோள்களில் பட்டு அதுதான் நம்மளை வந்து யூவி ப்ரொடெக்ஷன், சூரியன்லேருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. அது வந்து ஒரு வகையான எதிர்ப்பு சக்தின்னு சொல்லலாம். அதனால தான் அமெரிக்கர்களாக இருக்கட்டும் ஐரோப்பியர்களாக இருக்கட்டும், அவங்க உடம்புல வந்து இந்த மெலனின் அப்படிங்கிற சுரப்பி வேணுங்கிறதால சன்ஸ்கிரீன் பூசிக்கிட்டு அவங்க வந்து கடலில் வந்து சன் பாத்துருக்குறாங்க. ஸோ அதுபோல் இந்த ஒட்டகச்சிவிங்க அதிக நேரம் நாக்கு நீட்டி அதோடைய உணவு மரத்துக்கு மேலேருந்து பிக்கும்போது அதிகமாக சூரிய ஒளி படும்பொழுது அதோடைய நாக்கு ரொம்ப அதிகம், 12 inch சொல்கிறாங்க, ரொம்ப நீளம். அப்போ அது மேலே தொடர்ந்து சூரிய ஒளி படும்பொழுது அதற்கு ஏற்படும் ஆபத்துகள்லேருந்து அதை தற்காத்துக்கிறதுக்காக அதோடைய நிறம் வந்து மெலனின் சுரந்து அதோடைய நாக்கு நிறம் மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நிறைய சின்ன சின்ன அறிவியல் துணுக்குகள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் நண்பர்கள் கூட பேசும்போது இந்த சினிமா அரசியல் எதையும் தாண்டி அறிவியல் பூர்வமாக ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இந்த மாதிரி பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுங்கள் அவங்க கூட. ஸோ டெலகிராமில் இருக்கிற மிஸ்டர் ஜிகே சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி துணுக்குகள் நான் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது, தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.